புரியுதா? இப்போ நல்லா பாரு, இதை வச்சு நீங்க எப்படி யூனிட் கண்டுபிடிக்கலாம். இது வந்து டென்த்லயே உனக்கு நடத்திருப்பேன். போன கிளாஸ்ல நம்ம ஒரு இதுக்கு வச்சு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மைசூர் பேலஸ்க்கு பில் எவ்வளோ கிடைக்கும்ட்டு, சரியா? ஸோ மைசூர் பேலஸ் கலந்து ஞாபகம் இருக்கா? மைசூர் பேலஸ்ல சுமாரா பார்த்தனா ஒரு 10,000 பல்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோ, சரியா? 10,000 பல்ப் இருக்கு, புரியுதா? சரி, அது வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். நல்லா பாரு, 1 ஜூல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, 1 வாட் இன்டூ செகண்ட், புரியுதா இல்லையா? இதான் 1 ஜூல். ஜூல்னா எதோட யூனிட்டு? பவர். அப்போ இதோடது வாட்டா, இதோடது செகண்ட். ஓகே, சி இங்கே இதோட யூனிட் ஜூலா? அப்போ நல்லா பாரு, இது பவர், இதுக்கு வாட்டு இன்டூ செகண்ட். பட் நல்லா பாரு, யாராவது பல்பை 1 செகண்டுக்கு மட்டும் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுவியா? இல்லை பல்புன்னு மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் சும்மா 1 செகண்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகேவா? ஓகேவா? அப்போ நல்லா பாரு, அது வந்து நம்ம கமர்ஷியல் யூனிட்டாக யூஸ் பண்ணுறது தேவையில்லாத வேலை. அப்போ இவங்க என்னன்னா, சரி எவ்வளோ ஹவர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு போட ஆரம்பித்தாங்க. அப்போ 1 ஹவர் நான் யூஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ செகண்ட் நான் யூஸ் பண்ணுறேன்? 3600, கரெக்டாக இல்லையா? இவ்வளோ செகண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், 60 மினிட்ஸ். அப்போ தானே 3600 செகண்ட்ஸ் தானே, புரியுதா? அதே மாதிரி எனக்கு வந்து சின்ன யூனிட் வேணாம், ஒரு கிலோ வாட்டை டிஃபைன் பண்ண போறேன். கிலோ வாட்னா எவ்வளோ? 1000 வாட். ஆமாவா இல்லையா? 1000 வாட். அப்போ இதனை, ஸோ 1000 வாட் ஹவர், புரியுதா? 1000 வாட் ஹவர் நான் எப்படி எழுதிக்கலாம்? கிலோ வாட்னு கூட எழுதிக்கலாமா? ஆமாவா இல்லையா? அப்போ இதை சிம்பிளியாக பண்ணனா 36 × 10⁵, கரெக்டா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? இதை தான் நான் 1 யூனிட்னு டிஃபைன் பண்ணுறேன். என்னன்னு டிஃபைன் பண்ணுறேன்? 1 யூனிட் ஆஃப் கரண்ட். இதுதான் ஒரு மீட்டர் பிரிட்ஜ், மீட்டர் வந்து மெஷர் பண்ணும். ஒரு மீட்டர் எதை மெஷர் பண்ணும்? 1 யூனிட். 1 யூனிட்னா என்னன்னா இவ்வளோ வாட்டு 1 செகண்ட்ஸ்க்கு, புரியுதா? ஆ, 1 யூனிட் வந்து 1 யூனிட்னா 1 ரூபா. 100 யூனிட்னா என்ன பிரச்சனைடா? 1 யூனிட்க்கு யூனிட் கேக்குறா. 1 யூனிட் தான்டா, 1 யூனிட்னா இவ்ளோ கிலோவாட் ஹவர். சரி நல்லா பாரு, 1 கிலோவாட் ஹவர், சரியா? இல்ல அங்க கிலோ தான் சொன்னேன். சரி நல்லா பாரு, கிலோவாட்னா என்ன? 1000னா? ஆமாவா இல்லையா? கிலோவாட்னா என்ன? 1000 வாட். ஹவர்னா எத்தனை செகண்ட்ஸ்? 3600. அப்போ நல்லா பாரு, இவ்வளோ வாட் செகண்டா? இந்த வாட் செகண்ட் நீ என்னன்னு எழுதிக்கலாம்? ஜூல். ஆமாவா இல்லையா? அப்போ 1 யூனிட்னா இவ்வளோ ஜூல், புரியுதா? அதை உனக்கு கன்வெர்ட் பண்ணி காமிச்சேன் நான், சரியா? 1 ஜூல்னா 1 வாட் பர் செகண்ட். ஸோ என்ன பண்ணோம் நம்ம? 1 யூனிட் கண்டுபிடிச்சோம், புரியுதா? அப்போ நீ நல்லா பாரு, உங்கள் வீட்டில் நீ இவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணுற, எவ்வளோ பில்லு கட்டுற தெரியுமா? இவ்வளோ எனர்ஜிக்கு வெறும் 1 ரூபா 20 பைசா. யோசிச்சு பாரு, எவ்வளோ பெரிய வேல்யூ நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, தெரியுதா? புரியுதா? அப்போ இதான் 1 யூனிட். 1 யூனிட்னா இந்த வேல்யூ. பேசிக் நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை எவ்வளோ வாட் யூஸ் பண்ணுற, எவ்வளோ ஹவருக்கு யூஸ் பண்ணுற, புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸில் எவ்வளோ பல்ப் இருக்குது? சுமார் 1000 பல்ப் இருக்குது. 1 நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க? 10 மணி நேரம்னு வச்சுக்கோ, புரியுதா? எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க? 10 மணி நேரம். 60 டேஸில் எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க? இன்டூ 60. ஆமாவா இல்லையா? இப்போ இது வந்து அதான்டா, ஹவரில் கணக்கில் தானே வேணும் எனக்கு எத்தனை ஹவர்னு. அப்போ நீ நல்லா பாரு, இது சிம்பிளிஃபை பண்ணா 1, 2, 3, 4, 5, 6 6 × 10⁶, கரெக்டா? வாட் ஹவர். ஆமாவா இல்லையா? ஸோ இந்த நான் வாட் ஹவரை கிலோ வாட் ஹவராக மாற்றினா என்ன ஆயிரும்?
கரெக்டாக. இதுதான் என்னது என்னோட ஒன் யூனிட், 1 kWh தான் என்னோட ஒன் யூனிட். இப்போ ஒரு இதுக்கு நான் எவ்வளோ காசு கொடுக்குறேன், இது வந்து பிஸ்னஸ் கரண்ட்டு 8 rupees வரும் சரியா, பிஸ்னஸ் கரண்ட் எவ்வளோ ருபி, அப்போ இது நான் 8 rupees தான் பே பண்ணுவேன். புரியல, எனக்கு பார்த்தனா 600-700 தான் வரும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லூஸு கிடையாது. சரி இப்போ நல்லா பார்த்தனா இவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெயிட் பண்ணு. ஆ என்னன்னா இத்தனை பல்ப் இருக்குது, ஒரு ஒரு பல்பு 100 W கரெக்டாக இல்லையா, அப்போ இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 கரெக்டாக. ஏன் அப்படின்னா நீ யோசிச்சு பார்த்தனா ஒரு பல்ப் இருக்குது வந்துட்டு 100 W பல்ப்பு, இந்த 100 W பல்ப்பை சரியா நீ புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நீ 100 W பல்ப்பை ஜஸ்ட் ஒரு 1 hour யூஸ் பண்ணால், 100 W பல்ப்பை 1 hour யூஸ் பண்ணால் உனக்கு 100 W ஆமாவா இல்லையா, 10 hour யூஸ் பண்ணால் 1000 W hour கரெக்டாக இல்லையா, புரியுதா இல்லையா. அப்போ 1000 W 1 kW ஆயிடுச்சா, அப்போ இதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், 8 rupees தரணும். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாங்க, வெறும் ஒரே ஒரு 10 min யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பல்பை. இப்போ நான் யூஸ் பண்ணுற பல்ப் பார்த்தனா 10 W பல்ப்பு, எவ்வளோ வாட் பல்ப்பு, 10 W பல்ப்பு. அப்போ 10 W பல்ப்பை நான் 10 min யூஸ் பண்ணால் எனக்கு 100 rupees என்னடா 100 W hour ஆமாவா இல்லையா. இப்போ நான் 10 days யூஸ் பண்ணேன், எந்த நாள் யூஸ் பண்ணால், 10 days யூஸ் பண்ணேன்னா இது 1 unit ஆயிருமா, 10 days யூஸ் பண்ணா. இதே மாதிரி பார்த்தேன்னா 60 days யூஸ் பண்ண போறேன்னா இது இன்டூ 6 போட்டால் போதுமா, ஏன்னா 10 நாள் நீ அவன் ஆட்டிக்கிட்டு இருக்கான்டா, இது 1 unit கரெக்டா. 10 நாளுக்கு 1 unit வரும், 10 நாளைக்கு எத்தனை யூனிட் வரும், 1 unit வரும். இப் அப்ப 6 unit வருமா 60 நாளைக்கு, அப்ப 6 unit 48 rupees. இது ஹைலைட் என்னன்னு பார்த்தனா நான் இந்த பல்பை 10 min போட போகிறது கிடையாது, 6 மணிக்கு போட்டேன்னா 8:30 ஆஃப் ஆயிரும், இல்லைன்னா 4 மணிக்கு போடுறேன்னு வச்சுக்கோ 8:30 ஆஃப் ஆயிரும் ஆமாவே இல்லையா. ஆ டிவி வந்து அது எத்தனை வாட்னு எனக்கு தெரியல ஓகேவா. இப்போ இந்த பல்ப் வச்சுக்கோ, அது நீ வந்து லூஸ் தன ஒரு கேள்வி கேட்குற, ஃபஸ்ட் இதை முடிப்போம். இந்த ஒரு எல்இடி பல்ப் எடுத்துக்கோ, இது பார்த்தோன்னா 22 W. இப்போ நல்லா பாரு, இங்கே பாரு, இந்த 2 LED இங்கே தெரியுதா, டே கவனிடா இங்கே 2 LED தெரியுதா, அப்போ 44 W. மேலே 2 LED இருக்கா, எவ்வளோ வாட்டு, 88. இப்போ கூட நான் 4 tube light யூஸ் பண்ணுறேன், இது கன்சியூம் பண்ணுற கரண்ட்டை விட அந்த 100 W பல்ப் வந்து அதிகமான கரண்ட்டை கன்சியூம் பண்ணுமா பண்ணாதா, நான் சொல்கிறது புரியுதா. ஆ ஏன்னா அந்த காலத்தில் வந்து அப்போதைக்கு அதான் யூஸ் இருந்துச்சு, அப்போதைக்கு எல்இடிலாம் கிடையாது புரியுதா. எந்த டியூப்லைட், அது வந்து 40 W நினைக்கிறேன், 40 W நினைக்கிறேன் அந்த டியூப்லைட். ஆ ஓகேவா, புரியுதா டிஃப்ரென்ஸ் புரியுதா. இப்போ நல்லா பாரு, பிரின்சி ஒரு அருமையான கேள்வி கேட்குறா, என்னன்னா அந்த சாக்கெட்டில் எவ்வளோ வாட்டு, நீ நல்லா பாரு பிரின்சியா, நான் எதை கன்சியூம் பண்ணுறேன் சரியா. இப்போ நான் சார்ஜர் போட்டேன்னா அந்த சாக்கெட்டில் நான் சார்ஜர் போட்டால் சார்ஜரோட பவர் கரெக்டாக இல்லையா, நான் ஃப்ரிட்ஜரை மாட்டேன்னா அதோடது, அப்போ நீ அந்த டப்பாக்கு கேட்குறேன். இப்போ அந்த டப்பாவில் நான் வந்து எதுவுமே மாட்டலன்னா கரண்ட்டே போகாதுல்ல, புரியுதா இல்லையா. இப்போ நான் அதில் வந்து ஃப்ரிட்ஜரை வந்து மாட்டுறேன்னு வச்சுக்கோ, அப்போ ஃப்ரிட்ஜர் எவ்வளோ கன்சியூம் பண்ணும், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலன்னா இதுக்கு நான் ஒரு யூடியூப்ல வீடியோவே அப்லோட் பண்ணியிருப்பேன், நீ அவருக்கா சார்ஜ் நடக்குமா நடக்காதா. ஓ ஃபோனில் வந்து 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது வந்து ட்ரிக்லிங் சார்ஜ் மோட்ல போயிடும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உன் ஃபோனில் சார்ஜே ஏறாது, அப்போ உன் ஃபோனில் வந்து கரண்ட்டே போகாது, நீ வோல்டேஜ் கொடுப்ப ஆனால் கரண்ட்டு போகாது. அப்போ பவரோட ஃபார்முலா என்ன, வோல்டேஜ் இன்டூ கரண்ட், கரண்ட்டே போகலன்னா 0 கரெக்டாக இல்லையா. அப்போ கரண்ட்டே வரல, நீ 4 மணி நேரம் போடுற சரி இன்டூ 4
இல்லைனா எட்டு மணி நேரம் சார்ஜ் போடும் சரி இன்ட்டு எட்டு இல்லைன்னு ஒரு லட்சம் ஏன்னா பிரச்சனை என்னன்னா அவங்க காலத்துல வந்து திட்டி வாங்கியிருப்பாங்க சரியா அதனால நம்ம எங்க அப்பா திட்டுவாரு அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஹிந்தில இருக்கு தமிழ்ல இருக்கு சரியா சரி அதனால பாதிக்க போறது பார்த்தோம்னா பேட்டரியோட லைஃப் மட்டும்தான் மற்றபடி பெருசா ஒன்றும் நடக்காது ஆஹா ஓகே.